ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரைடர் சாம்பியன் சேனல். இன்னைக்கு பிளாகிங்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்துக்கு அருகில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு தாங்க நம்ம இப்போ போகிறோம். சரி ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாபநாச திருக்கோயில்கிட்ட தாங்க இருக்கும். பாபநாச திருக்கோயிலை தாண்டின உடனே இங்கே ஒரு ஆர்ச் வரும். இந்த ஆர்ச்சில் பைக்கு, காரு, பஸ்ஸு போன்ற வாகனத்தெல்லாம் டோக்கன் கொடுப்பாங்க. அதை நம்ம இப்போ வாங்கிட்டு நம்ம ஹில் சேர ஆரம்பிக்கலாம். இந்த ஆர்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிற இடங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் கணக்கு தான். காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் தாங்க உள்ளே விடுவாங்க. இந்த ரோடு என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியர் அருவிக்கு போகிற ரோடு இந்த ரோடு தாங்க. இந்த அகஸ்தியர் அருவிக்கு மேலே தாங்க இருக்குது இந்த சொரிமுத்து ஐயனார் கோயில். நீங்கள் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வரீங்கன்னா அகஸ்தியர் அருவியையும் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. அகஸ்தியர் அருவியை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க, அதையும் நீங்கள் போய் பார்க்கலன்னா போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம பைக்கில் கொஞ்சம் தூரம் போன உடனே இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம கீழே இருந்தாங்க இப்போ மேலே ஹில்ஸ் ஏறி இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்திருக்கோம். இந்த மலைக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் மூலமா மின்சாரம் எடுக்கிற இடமும் இருக்குங்க. அது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போகலாம். அது இந்த மலைக்கு மேலே ஏறுற இடத்துக்கிட்டே தாங்க இருக்குது இந்த இடமும். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் ஹில்ஸ் ஏறி மேலே வந்திருக்கோன்னு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம போன உடனே இங்கே ஒரு கிராமமும் இருக்குங்க. நீங்கள் இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வரீங்கன்னா இந்த கிராமத்தெல்லாம் தாண்டி தாங்க போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கூலும் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த மலைக்கு நடுவில் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் கூட இல்லை. இந்த சொரிமுத்து ஐயனார் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலிருந்து 62 கிலோமீட்டர் தூரத்துலேயும், தென்காசியிலிருந்து 45 கிலோமீட்டர் தூரத்துலேயும், பாபநாசத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலைக்கு மேலே ஒரு ரெசார்ட்டும் இருக்குதுங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே தங்கலான்னு நினைக்கிறேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெசார்ட்னு காட்டுச்சு. ஆனால் இந்த ரோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் தனியாக சிங்கிளாக மூவ் ஆகிட்டு இருக்கேன். இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, யாருமே இல்லைங்க இந்த ரோட்டில். இடையில இடையில போர்டுலாம் இருந்துச்சு, சிங்கம், புலி, அதுமாரி போர்டுலாம் இருந்துச்சு, தெரியல. ஆனால் நான் மட்டும் தனியாக சிங்கிளாக மூவ் ஆகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வாங்க. ஆனும் என் பைக்கு தாங்க இப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் தனியாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே இங்கே ஒரு போர்டு இருக்குது, சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போகிற வழின்ட்டு. அந்த போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வழியில் தாங்க இப்போ நம்ம போகிறோம். அந்த ரோடு கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ரோடு தாங்க ரொம்ப கொஞ்சம் பள்ளங்குழியமாக இருக்குது. நீங்கள் வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. இப்போ நம்ம சொரிமுத்து ஐயனார் கோயில்கிட்ட வந்துட்டோம். அதற்கு பாருங்கள், அதுதான் இந்த சொரிமுத்து ஐயனார் கோயில். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ இதுதான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை போய் அங்கேருந்து மேலேருந்து பார்ப்போம். இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் கிட்ட தாங்க இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கனால தெரியும் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்கன்னு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க இந்த புதிய மலையே ரொம்ப அழகாக காட்சி அளிக்குதுங்க. இங்கேருந்து பாருங்கள், அந்த மலையிலேருந்தாங்க அருவியை வருது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பைக்கை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நிற்குதுன்னு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறி நின்று பாருங்கள், உங்களுக்கு எல்லா இடமும் தெரியும். எது பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஜாலியாக நின்று குளிக்கிறாங்கன்னு. இந்த காட்டுக்கு நடுவில் யாருமே இல்லாதப்போ, யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக மூவ் ஆகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா இங்கே கோயில்கிட்ட சமக்கூட்டமாக இருக்குது, பைக் கார்லாம் எல்லாமே நிற்கிது. இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோயில் உள்ளார போகலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோவிலில் ஒரு சிறப்பான மரமும் இருக்குங்க, அது தாங்க மணி முழுங்கி மரம். இந்த மரத்தில் நீங்கள் மணியை கட்டினா அது உடனே முழுங்கிடுன்னுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஐதீகமும் இருக்குங்க. இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் இங்கே இருக்கிற பல லட்சம் மக்களோட குலசாமியாக இருக்குங்க. இங்கே ஆடி அமாவாசை திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இங்கே இருக்கிற மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு வாரம் இங்கேயே தங்கி இந்த கோவிலோட திருவிழாவை பயங்கரமாக நடத்துவாங்க. இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோவிலுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒவ்வொரு டைமும் இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இங்கேருந்து பாருங்கள் இந்த கோவில், இந்த மலைக்கு நடுவில் எவ்வளோ ஒரு அழகாக கட்டிருக்காங்கன்னு.
இந்த நீர் வீழ்ச்சியில் நீங்களும் வந்து குளிக்கலாங்க, ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க, ஏன்னா இந்த பாறைகள்லாம் ரொம்ப வழுக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலோட மொத்த டீட்டெயிலில் சொல்லிட்டேன். நீங்களும் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரி ஓகே, பாய்.